கார்த்திகை தீபம் முடிஞ்சு போச்சு இந்த டைம்ல நம்ம பழைய விளக்கை நம்ம அப்படியே எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருவோம் ஆனால் இந்த பழைய விளக்க நம்மளோட டெய்லி லைஃப்ல நம்மளோட வீட்டுல இந்த மாதிரிலாம் கூட யூஸ் பண்ணலாம்னு தெரிஞ்சா கண்டிப்பா ஷாக்காவீங்க பழைய கார்த்திகை தீப விளக்க இந்த மாதிரி ஒரு ஆறு விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம் அது என்னன்னு வீடியோல போய் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலனி மாணிக் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பெல்க்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் முதல் டிப்புக்கு இந்த மாதிரி பழைய விளக்கை நம்ம கழுவி எடுக்கிறதுக்காக எடுத்து வைப்போம் எடுத்து வைக்கும் போது அந்த விளக்குல ஒரு சில திரி அப்படியே இருக்கும் ஒரு சில திரி ஃபுல்லாகவே எரிஞ்சு அந்த விளக்கு திரி எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரே அகலில் மொத்தமாக எடுத்துக்கோங்க அந்த விளக்கு திரியில் இயல்பாகவே அந்த எண்ணெய் இருக்குங்க இப்போ இந்த திரி எல்லாத்தையும் நம்ம மொத்தமாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த பழைய அகல் விளக்கை நம்ம எப்படிலாம் நம்மளோட டே டு டே லைஃப்ல ரீயூஸ் பண்ணலாம்னு பின்னாடி பார்க்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால ஒரு ஒரு டிப்பையும் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க இப்போ முதல் ஐடியா இந்த மாதிரி எடுத்து வச்சா அந்த பஞ்சித்திரி எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க இது கூட ரெண்டு மூணு பட்டையை பிச்சு போட்டுக்கோங்க அடுத்து இந்த மாதிரி பிரியாணி இலையை நல்லா சுருட்டிட்டு அதையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க கடைசியாக சேர்க்க போகிறது கற்பூரம்ங்க ஒரு ரெண்டு கற்பூரத்தை இதில் பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நம்ம பற்ற வச்சு விட்டுறலாம் ஏற்கனவே அந்த திரியில் நல்ல ஒரு எண்ணெய் பதம் இருக்கும் அதனால அந்த எண்ணெய் பதத்தினால இந்த நெருப்பு ஃபுல்லாக எரிஞ்சதுக்கு அப்புறம் கூட இதில் இருந்து வரக்கூடிய அந்த புகை நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் இப்போ மழைக்காலங்கிறதுனால நம்ம வீட்டில் திடீர்னு ஒரு கெட்ட ஸ்மெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும் ஈரவாடையும் இருக்கும் அதனால சாயந்தரம் டைமில் நீங்கள் இந்த மாதிரி ஏற்றி வச்சிங்கன்னா இது நம்ம வீட்டில் இருக்க அந்த பேட் ஸ்மெல் எல்லாத்தையும் எடுத்துடும் அது மட்டும் இல்லைங்க சாயந்தர நேரத்தில் இந்த மாதிரி புகை போடும்போது நல்ல ஒரு மனமாவும் இருக்கும் நம்ம வீட்டுக்குள்ள கொசு தொல்லையும் இருக்காதுங்க இந்த மாதிரி நீங்க தீபம் ஏற்றுனதுக்கு அப்புறம் அந்த பஞ்சை தூக்கி போடாமல் இப்படி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது நல்லாவே நம்ம வீட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்பை கொடுக்கும் அடுத்தது கொஞ்சமாக மண் எடுத்திருக்கேன் இப்போ இந்த மண்ணில் ஒரு கைப்பிடி அளவு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இது கூட துணி துவைக்கிற வாஷிங் பவுடர் சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலாக துணி துவைக்கிற சோப்பை நீங்கள் நல்லா துருவிட்டு அது கூட சேர்த்துக்கலாம் இது நல்லா இந்த மாதிரி உங்கள் கைகள்னால் கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஒரு பழைய அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அந்த விளக்குக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மண் சோப்பு போடுற நல்லா இந்த விளக்கு ஃபுல்லாக வர மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க சப்போஸ் குறைவாக இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் மண்ணும் இன்னும் கொஞ்சம் சோப்பு பவுடரும் சேர்த்துட்டு அகல் விளக்கு ஃபுல்லாக வர மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க இது ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் இந்த மண் நல்லா அந்த விளக்கில் இறுகி ஒட்டி பிடிக்கும் இதை எங்கே யூஸ் பண்ணலான்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி அடிப்பிடித்த குக்கர்லாம் இருந்ததுன்னா குக்கரோட அடிப்பகுதியில் இந்த மாதிரியும் தேய்ச்சி விடுங்க இது தேய்க்கிறதுக்கு முன்னாடி குக்கரை ரெண்டு நிமிஷம் அடுப்பில் லேசாக ஹீட் பண்ணி எடுத்துகிட்டு தேய்ச்சி விடுங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கூட ஆகாது ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி பழ பழன்னு ஆக்கிடலாம் இவ்ளோ கறி பிடிச்ச பாத்திரமா இருந்தாலும் இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்க இந்த அகல் விளக்கு நல்லா ஸ்க்ரப்பா வேலை செய்யும் உள்ள போட்டிருக்க மண்ணும் சோப்பும் நல்லாவே கிளீன் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி உங்க வீட்டுல இரும்பு தவா வச்சிருக்கீங்கன்னா மழைக்காலத்துல இந்த மாதிரி துரு புடிச்ச மாதிரி ஆகும் இப்படிப்பட்ட இந்த தவாவை நம்ம கிளீன் பண்ணோம்னா ரொம்ப டைம் ஆகும் டக்குன்னு பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த தோசைக்கல்ல இந்த மாதிரி அடுப்புல ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்க தொட்டு பார்த்தீங்கன்னா சூடு தெரியும் இந்த டைம்ல லேசா தண்ணி தெளிச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த அகல் விளக்கை எடுத்துக்கலாம் இதை பயன்படுத்தி இதே மாதிரி நம்ம தேய்ச்சி விட போறோம் இது நீங்க தேக்கி தேக்கவே இந்த தோசைக்கல்ல இருக்கிற பிசு பிசுப்பு அந்த துரு பிடிச்சக்கரை எல்லாமே ரொம்ப ஈஸியாக போயிடுங்க நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்ட்ரெயின் அவசியமே இருக்காது தேய்ச்சி கொடுக்கும்போதே இது நல்லாவே க்ளீன் பண்ணி கொடுக்கும் இந்த விளக்கு நமக்கு நல்ல ஸ்க்ரப் மாதிரி வேலை செய்யும் இதை பயன்படுத்தி செய்யும் போது நம்மளோட வேலை ரொம்ப ஈஸியாக ரொம்ப குயிக்காக முடியும் இப்போ நீங்களே பாருங்க இந்த கல் எந்த அளவு பல பல்லன்னு இருக்குன்னு கண்டிப்பாக இந்த ஐடியாவெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க இந்த இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்து பழைய அகல் விளக்க நம்ம இந்த மாதிரி கழுவுறதுக்கு போடுவோம் இதை நீங்க சுடு தண்ணியில் போட்டு கழுவி எடுத்தாலும் இந்த விளக்கில் இருக்கிற அந்த எண்ணெய் பிசு பிசு போகாதுங்க எப்பயுமே தீபம் ஏற்றுனதுக்கப்புறம் அப்புறம் அந்த பழைய விளக்கை நீங்க கழுவி எடுக்க போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி கண்டிப்பா இந்த விஷயம் மறக்காம செய்யுங்க உங்க வீட்டில் பழைய தோசை கல் இருந்தா எடுத்துக்கோங்க அந்த கல்லுக்கு மேல இந்த மாதிரி நம்ம தீபம் ஏற்றுன பழைய விளக்கை எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் எத்தனை விளக்கு வச்சுருக்கீங்களோ அது எல்லாத்தையும் இந்த மாதிரி அந்த தவா ஃபுல்லாக வச்சு விட்டுருங்க ஃபஸ்ட்டு இந்த விளக்கை கவிழ்த்து வைங்க ரெண்டு செகண்ட் கழித்து இந்த விளக்கை திருப்பி எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பை நீங்கள் லேஸாக நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க இந்த தவா நல்லா சூடாக இருக்கும் இந்த தவா சூடாக இருக்கிறதுனால நம்ம வச்சுருக்கிற இந்த அகல் விளக்கில் இருக்க எண்ணெய் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விளக்குக்குள்ளே வெளியில் வருங்க இதை நீங்கள் அடுப்புக்கு மேலெலாம் சில பேர் வச்சு செய்வோம் அப்படிலாம் செஞ்சால் டைம் ஆகும் இந்த மாதிரி மொத்தமாக நீங்கள் ஒரு தோசை கல்லில் வச்சு எடுத்தீங்கன்னா அந்த விளக்கு எந்த அளவு எண்ணெயை குடிச்சிருக்குதோ அந்த எண்ணெய் எல்லாத்தையும் வெளியில கக்கிடுங்க இந்த மாதிரி அந்த விளக்குல இருந்து அந்த எண்ணெய் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வரும் நீங்களே பாருங்க அந்த வீடியோல எந்த அளவு எண்ணெய் வெளியில வந்துட்டு இருக்குன்னு இந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி பஞ்சு எடுத்துக்கோங்க விளக்கில் இருக்க அந்த எண்ணெய் மேல இந்த பஞ்சை வச்சு ஒத்தி ஒத்தி எடுங்க இந்த மாதிரி எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் வாஷ் பண்ணிடலாம் இந்த விளக்க பண்ணி வெது வெதுன்னு தண்ணி எடுத்துக்கோங்க அந்த தண்ணியில நம்ம பாத்திரம் தேய்க்கிற லிக்விடோ சோப்போ சேர்த்துட்டு இந்த விளக்க அந்த தண்ணியில போட்டு விட்டுருங்க மீதி இருக்கிற அந்த கொஞ்ச நஞ்ச எண்ணெயும் இந்த தண்ணியிலேயே போயிடுங்க இதே மாதிரி இந்த விளக்க நீங்க கை வலிக்க தேய்க்கணுங்கிற வேலையும் இருக்காது இது நீங்க டக்குன்னு கிளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த ஐடியாவை ட்ர பண்ணி பாருங்க தண்ணியோட சூடு குறஞ்சதுக்கப்புறம் இந்த விளக்கை நார்மலான தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடைச்சி வெயிலில் காய வச்சு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி எடுத்தீங்கன்னா மறுமுறை கார்த்திகை தீபத்துக்கு நீங்கள் எடுத்து பயன்படுத்துகிற வரைக்கும் இந்த விளக்கு நல்லா புதுசு மாதிரி இருக்கும் நம்ம சுடுதண்ணிலையும் நம்ம சூடான தோசை கல்லையும் போட்டுருக்கிறதுனால இந்த விளக்கு அவ்வளோ சீக்கிரம் உடையாதுங்க பழைய விளக்கு தான் ஆனால் இது புதுசாகவே நமக்கு வருஷானாலும் இருக்கும் அடுத்து நான் எடுத்துருக்கிறது இப்போ நம்ம கிளீன் பண்ணி எடுத்த ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கலாம் அந்த விளக்கை அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க பக்கத்தில் நான் டீ போட்டுட்ருக்கேன் இந்த டீ நல்லா கொதித்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சூடு பண்ண இந்த விளக்கை அப்படியே இந்த டீக்குள்ளே போட்டு விட்டுருங்க அவ்வளோதான் இது நல்லா நொறைச்சி பொங்கி வரும் இந்த டைமில் ஒரு தட்டு போட்டு மூடிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி ரெண்டு நிமிஷம் அப்படியே விடுங்க சூப்பரான சுவையான தந்தூரி டீ ரெடிங்க இந்த தந்தூரி டீ செய்கிறதுக்கு இந்த மாதிரி பழைய பண்ண அகல் விளக்கை பயன்படுத்தலாம் இதை நீங்கள் எப்பெல்லாம் தந்தூரி டீ குடிக்கணும்னு தோணுதோ அந்த டைமில் உபயோகப்படுத்துறதுக்குன்னே இந்த அகல் விளக்கை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க இது ஒரு சூப்பரான ஐடியா இந்த மாதிரி கூட அகல் விளக்கு பயன்படுத்தி நம்ம தந்தூரி டீ சூப்பராக வீட்லேயே ரெடி பண்ணலாம் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு சின்ன அகல் விளக்கு எடுத்திருக்கேன் இப்போ இதில் நம்ம ரெண்டு மூணு பொருட்கள் சேர்க்க போகிறோம் முதல்ல நம்ம சேர்க்க போகிறது கிராம்புங்க இந்த கிராம்பு ஒரு மூணு நாள் போல் இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு சின்ன துண்டு கற்பூரத்தையும் பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க இயல்பாகவே கிராம்பு நல்ல ஒரு வாசனை கொடுக்குங்க நீங்கள் காசு செலவு பண்ணி ஏர் ஃப்ரெஷ்னர் ரூம் ஃப்ரெஷ்னர்லாம் வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரியே ஒரு அகல் விளக்கில் கொஞ்சமாக கற்பூரமும் கொஞ்சமாக கிராம்பும் போட்டு ஒரு மெலிசான துணி வச்சு கட்டி விட்டுருங்க இது நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே பீரோக்குள்ளே எங்கேனாலும் ஒரு வாசனைக்காக பயன்படுத்தலாம் இது நல்ல ஒரு வாசனையும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பையும் கொடுக்கும் கார்த்திகை தீப விளக்க இப்படி கூட நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணலாங்க நான் சொன்ன இந்த ஐடியாக்கெல்லாம் உங்களுக்கு எந்த ஐடியா பிடிச்சிருக்குதுன்னு டைம் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்